புனர்பூசம் நட்சத்திரம் இவங்க லைஃப்ல இவங்க கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா லைஃபே மாறுற அளவுக்கான ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு இருக்கும் அவங்க லைஃப்ல. இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுனம்லயும் வருது, கடகம்லயும் வருது. அண்ட் கடகம்ல வர புனர்பூசம் இஸ் வெரி ஸ்பெஷல். எனக்கு இவ்வளோதான் ஏர்ன் பண்ண முடியுதுனாலும் நான் ஹாப்பியா இருப்பேன், நிறைய ஏர்ன் பண்ண முடியுதுனாலும் நான் ஹாப்பியா இருப்பேன். அந்த ஒரு கண்டென்ட்மெண்ட் அவங்க மனசுல எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி, முன்னாடி அப்படி இல்லைனா கூட ஓவர் த பீரியட்ல லைஃப் கொடுக்குற சேலஞ்சஸ்ல இவங்களே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியா அப்படியே கன்வெர்ட் ஆயிடுவாங்க, அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஒரு வீடு தான் புனர்பூச நட்சத்திரத்தோட சிம்பிளே. இப்போ ஏன் வீடு வந்து சிம்பிளா இருக்கு அப்படின்னா, இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சேஃப்டின்னு இருக்கிறதுனாலே தே ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தேர் ரூட் சக்ரம். ஸ்பவுஸ் லைஃப்ல ஏதாவது சேலஞ்சஸ் வருதுன்னா கூட அங்கேயுமே வந்து அந்த மோசமா இருக்கிற நிலைமையை மேலே கொண்டு வரதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்த் விஷயத்துல இவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், ஓவர் வெயிட். தே ஹாவ் வெரி ஸ்பெஷல் சக்தி இந்த நட்சத்திரம். அது என்ன சக்தினா, ராமர் அவதாரம் வந்து புனர்பூசம் நட்சத்திரம்ல தான் பிறந்திருக்காரு. ஸோ அவரோட லைஃப் மாதிரியான நிறைய விஷயம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொருந்தும். சரி, இவங்க லைஃப்ல என்னெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புனர்பூசம் நட்சத்திரம், புனர்வாசு அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா, நம்மளோட சூப்பர் ஸ்டார் படத்துல ஒரு டயலாக் வரும், ரஜினிகாந்த் படத்துல ஒரு டயலாக் வரும், நான் வந்துட்டேன்னு சொல்லு, நான் திரும்ப வந்துட்டேன் சொல்லு அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அந்த டயலாக்கு ஏத்த மாதிரி தான் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களோட லைஃபே இருக்கும். இவங்க லைஃப்ல இவங்க கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா லைஃபே மாறுற அளவுக்கான ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு இருக்கும் அவங்க லைஃப்ல. கரெக்டா நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அந்த கேப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஆனா லைஃப் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் சரி, எவ்வளோ அடி கொடுத்தாலும் சரி, நான் அதை தாங்கிட்டு திரும்ப மேல வரேன் அப்படின்னு சொல்றவங்க தான் புனர்பூச நட்சத்திரக்காரங்க. அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அவங்களோட யூனோ அந்த நட்சத்திரத்தோட சிம்பிள், அனிமல் அண்ட் டிடி என்ன, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், கெரியர் எப்படி போகும், அட்வைசஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்ம நம்மளோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தனா அஸ்ட்ராலஜியில் சைக்காலஜிக்கல் இன்புட்ஸ் அண்ட் ரிசர்ச்சஸ் வச்சு, திஸ் இஸ் மை ஓன் ரிசர்ச், இந்த ரிசர்ச்சில் நான் கண்டுபிடிச்சது எல்லாமே ஐ எம் கோயிங் டு புட் தட் இன் த கோர்ஸ். இந்த கோர்ஸ் இப்போ ஆரம்பிக்குது, உங்களுக்கு வேணும்னா வெரி ஃபியூ சீட்ஸ் ஆர் லெஃப்ட், சீக்கிரம் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் இந்த கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு த வீடியோ. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு நாங்க ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்குறோம், சரிங்களா? நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுனம்லயும் வருது, கடகம்லயும் வருது. அண்ட் கடகம்ல வர புனர்பூசம் இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா நவாம்சம்ல அது ஒரு அழகான புஷ்கர நவாம்சமா போய் உட்காருது. அது எல்லாமே அஸ்ட்ராலஜிக்கல் கான்செப்ட்ஸ், பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் வெரி குட். ஓகேயா? சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புனர்பூசம்னு வரும்போது குருவோட எனர்ஜி நிறையவே இருக்கும், ரொம்ப நியாயமாக இருக்கவங்க. இது தானே நியாயம், இப்படி தானே பண்ணணும் அப்படின்றத அதை பயங்கரமாக யோசிக்கிறவங்க. இவங்க லைஃபே எப்படி இருக்கும்னா, நம்மளோட ராமர் அவதாரம், அதாவது விஷ்ணுவோட அவதாரங்கள்லே வந்து ராமர், ராமர் சீதா, அந்த ராமாயணம்ல நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அந்த ராமர் அவதாரம் வந்து புனர்பூசம் நட்சத்திரம்ல தான் பிறந்திருக்காரு. ஸோ அவரோட லைஃப் மாதிரியான நிறைய விஷயம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொருந்தும். ஸோ ராமர் பார்த்தீங்கன்னா இஸ் வெரி ஐடியல் இல்லையா, ரொம்பவே ஒரு ஐடியலான பர்சனாலிட்டி. ஒவ்வொருத்தருக்கு இவங்களுக்கு இது இது பண்ணுறது தான் நியாயம், இந்த விஷயத்தில் நான் இப்படி தானே பண்ணணும், ஒரு ராஜாவாக இப்படி தானே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பயங்கர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அவருக்கு நான் திரும்ப வருவேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு விஷயம், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்னும் அந்த சின்னம்மா அவங்க பண்ற சூழ்ச்சியில ராஜ்யம் போயிடுது. அவர் வந்து காட்டுக்கு வனவாசம் இருக்க போறாரு. ஆனா வனவாசம் இருந்து திரும்ப என்ன பண்றாரு, அவர் வந்து ராஜ்யத்தை பிடிக்கிறாரு. அட் த சேம் டைம் அவர் பாத்தீங்கன்னா அவரோட மனைவிய ராவணன் கடத்திட்டு போயிடுறாரு. திரும்ப இவர் என்ன பண்றாரு, மனைவிய போய் மீட் எடுத்து அவரோட ஃபேமிலி லைஃப சரி பண்றாரு. ஸோ இந்த மாதிரி இஃப் யூ சி, இவங்களுக்கு திரும்ப திரும்ப
ஒரு பிரச்சனை வந்து இவங்க திரும்ப அதை சரி பண்றாங்க, ஒரு பிரச்சனை வந்து திரும்ப அதை சரி பண்றாங்க. இது வந்து இவங்களுக்கு லைஃப்ல ஒரு பேட்டர்னாவே நடந்துட்டு இருக்கும். நான் சொன்ன அந்த டியூரேஷன்ல, நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த டியூரேஷன்ல அவங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் தேர் லைஃப். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களை பார்க்குறோம், அவங்க வந்து புனர்பூசம் நட்சத்திரம்னா நீங்க என்னெல்லாம் நோட் பண்ணுவீங்க நான் சொல்றேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தே வுட் ஹாவ் அ வெரி குவைட் பர்சனாலிட்டி. அவ்வளோ ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களை பார்க்கும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா தே ஆர் வெரி குவைட்ல ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் தென் யூனோ ரொம்பவே வந்து ஒரு குட்டி குட்டியாக க்யூட்டான ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்றத ஃபீல் அவங்க ஃபேஸில் ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தே ஆர் வெரி கண்டென்டட். நான் எனக்கு இவ்வளோதான் ஏர்ன் பண்ண முடியுதுனாலும் நான் ஹாப்பியாக இருப்பேன், நிறைய ஏர்ன் பண்ண முடியுதுனாலும் நான் ஹாப்பியாக இருப்பேன். அந்த ஒரு கண்டென்ட்மெண்ட் அவங்க மனசில் எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம். தே லவ் தட் சோஷியல் குரூப். அதாவது நம்ம ஃபேமிலியாக குரூப்பாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக இருக்கிறது, ஒரு குரூப்பில் நம்ம போய் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் யூனோ நீங்கள் இப்போ புதுசாக அவங்கள ஒரு புனர்பூசம் நட்சத்திரம் அவங்கள போய் பார்க்குறீங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்குறீங்கன்னா அவங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடியலனா கூட அவங்களால உடனே நோ சொல்ல முடியாது. அவங்க வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, நம்ம எப்படியாவது அவங்களுக்கு அதை பண்ணி கொடுக்கலாமா அப்படின்றத மேக்ஸிமம் பாசிபிலிட்டி யோசிப்பாங்க. மேக்ஸிமம் கேஸில் அவங்களால முடியலன்னா மட்டும்தான் அவங்க அதுக்கு நோ சொல்லுவாங்க, லைக் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இஃப் யூ சி, அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே வந்து ரெண்டு சைடில் பீப்புள் இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இவங்களால ஒரு பக்கம்னு மட்டும் ஸ்டாண்ட் எடுத்து நிற்க முடியாது, பிகாஸ் தே ஆர் குருஸ். ஏன்னா குருவோட எனர்ஜி அவங்களோட நட்சத்திரம்ல இருக்கு. ஸோ அங்கே கரெக்டாக எது ஈக்குவலாக இருக்கு, ரெண்டு பக்கமும் இந்த ஒரு நியாயம் இவங்க கிட்ட இருக்கு, இந்த நியாயம் இவங்க கிட்ட இருக்குன்னு அவங்க அதை ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யூனோ தே ஆர் வெரி ஸ்வீட் டு எவ்ரி ஒன். இந்த சென்ஸ், இப்போ எனக்கீழே தான் வேலை செய்கிறாங்க, என் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு, என் வீட்டில் வேலை செய்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இவங்க இல்ட்ரீட் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. யூனோ தேர் லைக் அவங்க வேலை செய்கிறாங்கன்னா இருந்தால் என்ன, அவங்களையும் வந்து நல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே வரும். அண்ட் தென் இது ஃபர்ஸ்ட் லுக். ப்ரொசீட் பண்ணி நம்ம அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி முன்னாடி அப்படி இல்லைன்னா கூட ஓவர் த பீரியடில் லைஃப் கொடுக்குற சேலஞ்சஸில் இவங்களே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக அப்படியே கன்வெர்ட் ஆகிடுவாங்க, அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ரொம்ப ஐடியலிஸ்டிக்கான தர்மிக் பாத்வே ஆஃப் திங்கிங். இதுதானே நியாயம், இது அநியாயம் இல்லை, இதுதான் நியாயமான யூனோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா கூட இதுதான் நியாயமான விலை இதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. வெரி தர்மிக் way of thinking இருக்கும். அண்ட் தே ஹாவ் முன்னாடி நட்சத்திரங்களுக்கு சொன்ன மாதிரி தே ஹாவ் அ வெரி ஸ்பெஷல் சக்தி இந்த நட்சத்திரம். அது என்ன சக்தினா வஸ்துவ பிராப்பண சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வஸ்துவ பிராப்பண சக்தி அப்படின்னா என்னன்னா யூனோ அவங்க எது வேணும்னு நினைச்சாலும் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அட் சம் பாயிண்ட் தே வில் கெட் இட். ஓகேங்களா? இப்போ இவங்களை எந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டால் அந்த இடத்துல யூனோ நல்ல யூட்டிலைஸ் ஆகும் அப்படின்னா, எந்த இடத்துல வந்து ஒரு கம்பெனி வந்து சரீர நிலைமையில இருக்கு, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணி அந்த கம்பெனியை மேலே நிறுத்த முடியும் அப்படின்னா இவங்க வந்து ஹெல்ப் பண்ணி அந்த கம்பெனியை மேலே கொண்டு வர முடியும். அதே மாதிரி சிமிலர்லி ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து உடல் நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரொம்பவே ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணி ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஹெல்ப் பண்ணி அவங்களால அவங்கள பெட்டர் பண்ண முடியுமானா, தென் தே கேன் டூ தட் ஹெல்ப். ஸோ அந்த மாதிரி இவங்க எந்த இடத்துல போனாலும் அங்கே இவங்க மோசமாக இருக்கிறத எடுத்து சரி பண்ணி மேலே கொண்டு வர அந்த சக்தி தான் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் யூனோ கெயின்ஸ் விச் கேன் டேர்ன் திங்ஸ் அப்சைட் டவுன். நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக கொண்டு வரதுக்கான அந்த சக்தி இவங்க கிட்ட இருக்கு. அண்ட் யூனோ வென் எவர் தெர் இஸ் எனி ட்ரபிள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அந்த உணர்ச்சி வந்து நேச்சுரலாகவே உள்ளுக்குள்ளே இருக்கும். அண்ட் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும், பிகாஸ் இன்னும் மிதனமாக இருந்தால் அங்கே வந்து புதன் வருது இல்லையா, புதன் ஹேஸ் ஃபேவரிசம். ஸோ அண்ட் குருவுக்குனே தனியாக ஒரு ஃபேவரிசம் இருக்குது. ஸோ அந்த ஃபேவரிசம் பொறுத்து சம்டைம்ஸ் இட் மே வேரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏதாவது நடந்தது அப்படின்னா கூட தே ஜஸ்ட் டென் டு ஃபர்கிவ் அண்ட் கூ ஆன். ஏன்னா ராமரோட கதை நம்ம சொன்னோம் இல்லையா, ராமரோட கதையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவர் வந்து என்னதான் ஒய்ஃபை கடத்தினா கூட, என்னதான் வந்து அவங்க சின்னமா இவங்களுக்கு பண்ணது பெரிய வனவாசம் அனுப்பிச்சிருக்காங்க பெரிய தப்பாக இருந்தால் கூட அவங்க எல்லாத்தையும் வந்து பரவாயில்ல நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இட்ஸ் லைக் தட், அந்த மாதிரி அந்த மன்னிக்கிற குணம் வந்து இருக்கும். அண்ட் தென் யூனோ இவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாங்க இவங்க லைஃப்பில், நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன், நான் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா
ஃபஸ்ட்டு முயற்சியிலே இவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். செகண்ட் ஆர் தேர்ட் ட்ரையல்ஸ் கான்செக்யூட்டிவ் ட்ரையல்ஸ் அந்த ரீட்ரை பண்ணும்போது இவங்களுக்கு அங்கே சக்ஸஸே அதிகமாக வருது. ஸோ தட்ஸ் ஆல்சோ தேர். ஏன்னா யூனோ இவங்களுக்கு அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு ஃபெயிலியர் பார்க்கும்போது தான் அந்த அந்த எப்பவுமே இவங்க அந்த ராக் பாட்டமில் இருக்கும் போது இவங்களுக்கு அந்த அந்த உணர்ச்சி மேலே நம்ம வரணும் அப்படின்ற அந்த உணர்ச்சி ராக் பாட்டமில் இருக்கும் போது தான் வருது. வென் தே ஆர் ஆல்ரெடி டூயிங் குட் இன்னும் நல்லா பண்ணுறது அப்படின்னா அது பண்ண மாட்டாங்க. அவங்க எப்போ இப்படி டவுன் ஆரோ போக ஆரம்பிக்குதோ அப்போ தான் அவங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல்சோ தேர். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த நட்சத்திரமோட குவாலிட்டிஸ் தான் என்ன, வாட் இஸ் திஸ் நட்சத்திரம் ஆல் அபவுட், அந்த நட்சத்திரம் பற்றி பார்க்கணும்னா முதல்ல அந்த நட்சத்திரத்தோட சிம்பிள். இந்த நட்சத்திரத்தோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா வீடு. ஒரு வீடு தான் புனர்பூச நட்சத்திரத்தோட சிம்பிளே. இப்போ ஏன் வீடு வந்து சிம்பிளாக இருக்கு அப்படின்னா இவங்க பேசிக்கான இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே சேஃப்டி. எங்கே போனாலும் நான் கொஞ்சம் சேஃபாக இருக்கேனா, இந்த இடத்துல இருந்தால் நான் சேஃபாக இருக்கேனா, எனக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருக்கா, ஜாப் செக்யூரிட்டி இருக்கா, ஏன்னோ இந்த மாதிரி பேசிக் இந்த இந்த கண்ட்ரி ஒரு வேற கண்ட்ரி போய் அங்கே இருக்கோம்னா அந்த கண்ட்ரியில் நம்ம சேஃபாக இருக்குமா, இந்த சென்ஸ் லைக் ஏன்னோ கண்ட்ரியில் யாரும் நம்மளை உடனே போக சொல்லிட மாட்டாங்களே, அந்த மாதிரிலாம் பேசிக்காக இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த சேஃப்டின்றது மட்டும்தான். ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சேஃப்டின்னு இருக்கிறதுனாலே தே ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தேர் ரூட் சக்ரா. ரூட் சக்ரா ரிலேட்டடான விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை நம்ம ஹெல்த்தில் பார்ப்போம். அப்படியே ப்ரொசீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களோட அனிமல்னு வரும்போது கேட், பூனை. புனர்பூசம் நட்சத்திரத்தோட அனிமலே பூனை. அப்போ பூனைன்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது பூனை இஸ் வெரி சைலண்ட். இப்போ பூனை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் பூனை வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் காரியவாதி, ஏதாவது காரியம் வேணும் அதுக்கு வந்து ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நைஸாக மெதுவாக போய் அந்த பால் எடுத்து குடிக்குது அப்படின்னா குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்களோட இவங்க கிட்ட இந்த நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ தே ஆர் வெரி சைலண்ட். ஆனால் வந்து என்ன காரியம் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ரொம்ப சைலண்ட்டாக அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பூனை மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இவங்களுக்கு நல்லா செட் ஆகும். அண்ட் அனதர் திங், இவங்களுக்கு இந்த நட்சத்திரம் அனிமல் பேஸ்டாக பார்க்கும்போது இவங்களுக்கு செட் ஆகிற ஒரு நட்சத்திரம் வந்து தேர் வெரி கம்பேட்டபிள் வித் ஆயில்யம் பேஸ்ட் ஆன் தியர் நட்சத்திரம் அனிமல் அந்த யோனி பொருத்தம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆயில்யம் கூட அந்த கம்பேட்டபிலிட்டி அதிகமாக இருக்கு. அண்ட் யூனோ இவங்களோட இந்த டிடி நட்சத்திர டிடின்னு பார்த்தீங்கன்னா அதித்தி, அவங்க தான் இந்த நட்சத்திரோட டிடி. அதித்தி வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கெல்லாம் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க அதித்தியை. இவங்க அட் த சேம் டைம் காட் ஆஃப் அபெண்டன்ஸ் அண்ட் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அபெண்டன்ஸ் அண்ட் வெல்த்னா நாட் ஜஸ்ட் மெட்டீரியலிஸ்டிக், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவர்களை கிரியேட் பண்ணதே அவங்க தான். ஸோ ஒரு மதர்லியான அந்த லவ் அந்த அதை கொடுக்குறவங்க தான் இந்த அதித்தின்ற தெய்வம். ஸோ அதித்தின்றவங்க எதுக்கு ரொம்பவே வந்து சொல்லுவாங்கன்னா ரிப்பிட்டிஷன்ஸ். ஸோ நிறைய தேவர்கள் அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிப்பிட்டிஷன் அண்ட் தென் ரெனியூமரேஷன், ஸோ நிறைய விஷயம் பண்ணுறது, யூனோ இது பண்ணணும் அவங்களுக்கு அது பண்ணணும் அப்படின்னு பண்ணுறது. அண்ட் ரீவைட்டலைசேஷன், அதாவது ஒன்று அழிகிற நிலமையிலேருந்து அதை புதுப்பிச்சு கொண்டு வர்றது. இது மூணுமே வந்து இவங்களுக்கு அதித்திக்கு ரொம்பவே கோயின்சைட் ஆகிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இந்த நட்சத்திர கூடையும் ரொம்பவே ரிலேட் ஆகும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஃபேமஸ் செலிப்ரிட்டிஸ் அவங்களோட எக்ஸாம்பிளும் நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஃபேமஸ் செலிப்ரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்மளோட ரமணர், ரமண மகரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரமண மகரிஷியோட லைஃபே வெரி ஸ்பிரிச்சுவலி ஓரியன்டட் பர்சன். அண்ட் அவரோட ஃபேஸ் பார்த்தீங்கனாலே அப்படிதான் தெரியும், ரொம்ப சாந்தமாக சைலண்ட்டாக இருப்பார். ஆனால் அவருக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமா அப்படின்னு அவர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு குழந்தைத்தனமான ஃபேஸாக இருக்கும். அந்த ஃபேஸை பார்த்து சொல்ல மாட்டாங்க, ரொம்ப மெச்சூர்ட் ஃபேஸில் ரொம்ப குழந்தைத்தனமாக இருப்பாட்டு ஹாப்பியாக இருக்க மாதிரியான ஒரு ஃபேஸ், ரொம்ப ஒரு கண்டென்ட்மெண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கண்டென்ட்மெண்ட் அவர் ஃபேஸில் நல்லா தெரியும். அண்ட் தென் ரமண மகரிஷியோட ஒர்க்கே சி, இந்தியாவில் இருக்க குருமார்களில் ஹூஸ் லைக் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் குருஸ் ஹூஸ் ஆல்சோ நோன் அப்ராட், நிறைய ஃபாரினர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற குருஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரமண மகரிஷியும் ஒருத்தர். அது எப்படி நடந்தது அப்படின்னா நம்ம சொன்னால் அந்த ரெப்ளிகேஷன், ஸோ இவங்களுக்கு வந்து அந்த அந்த ரெப்ளிகேஷன் பவர் இருக்கு, அந்த ரிப்பீட்டிவாக நிறைய விஷயம் பண்ணுற அந்த பவர் இருக்குன்னு. ஸோ ரமணரோட ஒர்க்ஸ், அவர் நிறைய எழுதுன அந்த ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ், அவர் கொடுத்த நிறைய டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி யூனோ டிரான்ஸ்லேட் பண்ணி அவரோட ஒர்க் ரிப்பீட்டிஷன்ஸ் நிறைய நடந்திருக்கு. அண்ட் தட் ஒர்க் ரெப்பிட்டிஷன்ஸ் தான் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து வேர்ல்டு வைட்லேருந்து அவருக்கு அட்ராக்ட் பண்ணுச்சு, விச் இஸ் அனதர் ரீசன் பிகாஸ் அவரோட சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரம்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரம்ல எந்த கிரகம் இருந்தாலுமே அந்த கிரகத்துக்கு ரிலேட்டடாக இது ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து புனர்பூசம்ல உங்களோட
வேலைக்கான அதிபதி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வேலை ரீதியாக நீங்கள் நிறைய இந்த மாதிரி ரெப்பிட்டேஷன்ஸ் அண்ட் ரெப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு வேலைக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ், நம்ம பில்கேட்ஸ் இருக்கார் இல்லையா, ஸோ பில்கேட்ஸ்க்கு வந்து லக்ன புள்ளி புனர்பூசம்ல இருக்க, அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயம் வந்து இஸ் லைக் ஹி எக்ஸ்பேண்டட் அண்ட் ரெப்ளிகேட்டட் நிறைய விஷயம் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு இல்லையா. அவரோட ப்ராடக்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஸோ அகெயின் அங்கேயுமே வந்து புனர்பூச நட்சத்திரத்தோட நேச்சர் பிளே அவுட் ஆயிருக்கு. அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா கேட் மிடில்டன். ஸோ கேட் மிடில்டன் ஸோ யூகேல பிரின்ஸ் கன்சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் யூனோ இட்ஸ் ஷீ இஸ் லைக் ஒன் ஆஃப் இன் அந்த லைனில், அதாவது அந்த யூனோ க்ரௌன் லைனில் நிற்கிறவங்க தான், நிற்கிறவங்களோட ஒய்ஃப் தான் கேட் மிடில்டன். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம் தான். ஸோ இவங்களோட லைஃப்லேயும் வந்து அந்த நட்சத்திர குவாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்லாம் வந்து இப்போ அவங்க ஒரு ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ் போட்டு வராங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை உடனே எல்லாருமே போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் யூனோ அகெயின் அந்த ரிப்பிட்டிஷன்ஸ் வருது. ஸோ அவங்கள யூனோ தே ஹாவ் டோல்ட் தட் கேட் மிடில்டன் வந்து ஒன் ஆஃப் த ரீசன், ஏன்னா யூகேல இருக்கிற யூகே நாட் ஜஸ்ட் யூகே, அங்கே அந்த யூகேல இருக்கிற கம்பெனிஸோட சேல்ஸ் அந்த ட்ரெஸ் சேல்ஸ் அதிகமானது, ஆக்சசரி சேல்ஸ் அதிகமானதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன், ஏன்னா அந்த பேட்டர்ன் வேணும்னு வேர்ல்ட் வைட் எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இஃப் யூ சி அந்த ரெப்பிட்டிஷன்ஸ் வந்து இங்கேயுமே வந்து இங்கே அகெயின் பில்டப் ஆகுது. அண்ட் யூனோ அவங்கள பற்றினும் நிறைய வரும், அவங்க சர்வன்ஸ் கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துப்பாங்க. அதுவும் அவங்க ராயல் ஃபேமிலியாக இருந்தால் கூட மீதி பேர் யாரும் யூனோ அப்படி நடந்துப்பாங்களா அப்படின்றது ஒரு டவுட்ஃபுல் விஷயம் தான் வென் இட் கம்ஸ் டு ராயல் ஃபேமிலி. அண்ட் அவங்க ஃபேமிலிலேயே அந்த கேசஸ் இருக்குது அப்படின்னா கூட ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வென் சம்திங் இஸ் டவுன் தே ஆர் பிரிங்கிங் இட் அப் அப்படி இல்லையா. ஸோ அப்போது இவங்களோட கேஸை நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிட்டு வந்த காமனர், அதாவது ராயல் ஃபேமிலி, ஒரு சாதாரணமாக ராயல் ஃபேமிலியில் பிறக்காதவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து காமனர் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது டயானா இல்லையா, நம்ம பிரின்சஸ் டயானா. ஸோ அவங்க டயானா பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவங்க லைஃப்ல நிறைய பிரச்சனை வந்தது, அண்ட் அவங்க டிவோர்ஸ் வாங்கினாங்க. ஸோ அதனால அந்த ராயல் ஃபேமிலி பேரே கொஞ்சம் கெட்டு போயிருந்தது அந்த டைம்ல. அதுக்கப்புறமும் இன்னொரு காமனர் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா டயானாவோட பையனை கல்யாணம் பண்ணிட்டது கேட் மிடில்டன், பிரின்ஸ் வில்லியமா கல்யாணம் பண்ணிட்டது. ஸோ அப்போ கேட் மிடில்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கெட்டு போயிருந்த டேமேஜ் ஆன் இருந்த அந்த ஃபேமிலி நேமை திரும்ப மேலே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எங்கே எது டேமேஜ் ஆயிருக்கோ அங்கே இந்த நட்சத்திரக்காரங்களை கொண்டு வந்து வச்சிங்கன்னா அவங்க அந்த விஷயத்தை சரி பண்ணி மேலே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் அவங்க நட்சத்திர குவாலிட்டியே. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அண்ட் அகெயின் இஃப் யூ சி அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஜென்ரலி தே ஆர் வெரி யூனோ சப்சர்வியன்ட் ஆர் கைண்ட் ஆஃப் யூனோ ஈக்குவல் வித் அ பார்ட்னர். இவங்க கிட்ட இருந்து டாமினேஷன்றது அவ்வளோ இல்லைனா கூட யூனோ தே ஜஸ்ட் டென் டு சி தட் அவங்களுக்கு எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா அதை பார்த்துப்பாங்க. அவங்களோட கம்ஃபர்ட் போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா தே வுட் ரிட்டாலியேட் பிகாஸ் அவங்களோட அனிமல் கேட்டை கேட் வந்து சீரிடோ அதுவும் இருக்குது. பட் அவங்களுக்கு நீங்கள் எதுவும் பிரச்சனை கொடுக்கல அப்படின்னா தேர் ஆல்சோ வெரி ஸ்வீட் வித் யூ. ஜென்ரலி ஸ்பவுஸ் கூடயும் இப்படி தான், மீதி எல்லா ரிலேஷன்ஷிப் கூடயும் இப்படி தான். அண்ட் யூனோ ஸ்பவுஸ் லைஃப்ல ஏதாவது சேலஞ்சஸ் வருதுன்னா கூட தே டென் டு ஸ்டே அண்ட் அங்கேயுமே வந்து அந்த மோசமாக இருக்கிற நிலைமையை மேலே கொண்டு வரத்துக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் அகெயின் இஃப் யூ சி இவங்களோட ஹெல்த் விஷயத்தில் இவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் ஓவர் வெயிட், பிஎம்ஐ ரொம்ப எக்ஸிட் ஆகுது, ஒபிசிட்டி, டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், இதெல்லாம் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ரூட் சக்ரா சொன்னேன் இல்லையா, ஸோ அகெயின் தே ஹாவ் டு பி கேர்ஃபுல் வித் பைல்ஸ் ரிலேட்டட், இந்த ரெக்டம் ரிலேட்டட், அந்த ரூட் சக்ரானா நம்ம பேஸ் ஆஃப் ஸ்பைனில் என்னென்ன பிரச்சனை வருமோ, லார்ஜ் இன்டெஸ்டைன் ரிலேட்டட், இதெல்லாம் இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து லெக்ஸு, ஸ்பைன், மூட்டு வலி அந்த ரிலேட்டட் எல்லாமே, முட்டி அந்த மாதிரி அந்த ரிலேட்டட் எல்லாமே வந்து தே ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இவங்க ஹெல்த் விஷயத்தில் பேசிக்கான விஷயம். ஸோ இது இந்த நட்சத்திர பொறுத்து. ஓகே, ஸோ அகெயின் யூ ஹாவ் டு செக் இன் யுவர் சார்ட் உங்களுக்கு எது பர்சனலாக இருக்கு அப்படின்றத நீங்கள் தான் செக் பண்ணணும். சரி, இப்போ கெரியர்னு வரும்போது இவங்க என்ன மாதிரிலாம் வேலை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெய்ன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கீழே போயிட்டுருக்க பிஸ்னஸ் இவங்க வந்து எங்கள் வேலை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதை மேலே கொண்டு வந்துடுவாங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ தே ஆர் குட் வித் பிஸ்னஸ், ஜென்ரலாக இருக்கிற பிஸ்னஸும் சரி. அண்ட் யூனோ
முக்கியமாக ஒரு க்ரைசிஸில் இருக்க, ஒரு க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறது, இன்னும் அது இவங்க நல்லா பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இன்னும் அந்த ஃபயர் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வரும் இல்லையா, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ், அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்லலாம் ஒர்க் பண்ணுறது, அண்ட் ஃபார்மிங் ரிலேட்டடான ஒர்க்ஸ், ஸ்டீல், ஆயில், நேச்சுரல் கேஸ், ரீசைக்ளிங் பிஸ்னஸ், இதெல்லாமே மெட்டல் ரிலேட்டட் ஒர்க் இதெல்லாமே, அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம். ஆர் இப்போ அவங்க இதே வந்து டெக்னாலஜி சைட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, டெக்னாலஜி சைடில் மெஷின்ஸ் ரிலேட்டட், ஆர் இப்போது சாஃப்ட்வேர் சைட்லனா அவங்க கிளைண்ட்ஸ் இப்போ நம்ம சொன்னதில் ஏதாவது ஒன்று கவர் பண்ணுற மாதிரியான ஃபீல்ட்ஸில், அண்ட் இது மட்டும் இல்லாமல் சி தே ஆர் வெரி குட் வித் யூனோ இந்த ஹவுஸ் கீப்பிங் பிஸ்னஸஸ், ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் அது, அண்ட் ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் அவங்க கம்ஃபர்ட்டுக்கு, மீதி பேரோட கம்ஃபர்ட்டுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள், அண்ட் மாத்துறது சொன்னேன் இல்லையா, ஸோ அகெயின் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் மாதிரியான விஷயங்கள், ஒருத்தங்க இப்படி இருக்காங்க அவங்கள மாத்துறது, இது எல்லாமே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். சரி, இவங்க லைஃப்பில் என்னெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, தேர் நம்பர் ஆஃப் திங்ஸ் ஃபார் யூ டு பி கேர்ஃபுல். ஒன்று வந்து என்னென்னா, நியர் சைட்டடாக சில டைம் பார்ப்பீங்க, ஃபார் சைட்டடாக பார்க்காம இருப்பீங்க. இப்போதைக்கு நான் சொல்லல, அந்த கண்டென்ட்மெண்ட் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தான், பட் அங்கே வந்து உங்களை அதை ஸ்டாப் பண்ணிடும், இப்போதைக்கு இது பண்ணால் போதும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அவங்க ஃபார் சைட்டடாக பார்க்கும்போது தான், 5 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும்ல, 10 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும்ல அப்படின்னு பார்க்கும்போது தான் தே சி அ லாங் லாஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் வாட் எவர் தே வாண்ட் டு இல்லையா. அந்த ஃபார் சைட் இவங்களுக்கு, இவங்க டெவலப் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம், தே ஹாவ் டு டெஃபினெட்லி டெவலப் தட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரே இடத்துல இருந்து இவங்க அந்த ஒரே வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா, தே கைண்ட் ஆஃப் யூனோ ஃபீல் தட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது லைஃப்பில் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அது ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஸோ எப்படி ராமர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லைவ் வாஸ் கீப்பிங் ஆன் ட்ராவலிங், வனவாசம் போனார், அதுக்கப்புறம் இலங்கைக்கு போனார், ஸோ ஹிஸ் லைஃப் வாஸ் லைக் தட். ஸோ இவங்க வந்து அட்லீஸ்ட் சும்மாவது ஒரு ஹைக் போகிறது, ஒரு ட்ரெக் போகிறது, ஒரு ஃபாரஸ்டில் வாக் போகிறது, இல்லை நார்மலாக ஒரு டூருக்கு போகிறது, ஒரு யூனோ பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது, அதுதான் இவங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். சரி, மீதி பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது இந்த மாதிரி சுற்றிட்டு வந்தால் டயர்ட் ஆவாங்க, இவங்க அப்படிலாம் ஆக மாட்டாங்க, இவங்களுக்கு இன்னும் நிறைய எனர்ஜி வரும் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வெளியிலலாம் போகிறோம் அப்படின்னா. அண்ட் இது ரெண்டு தவிர பார்த்திங்கன்னா, தே லைக் டு பி அட் தேர் கம்ஃபர்ட் ஜோன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுக்கு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண பிடிக்குதுன்னா, நான் வீட்டில் இப்படியே ஒர்க் பண்ணிக்கிறேன், இந்த ஒர்க்லேயே கொஞ்ச நாள் இருக்கேனே அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறத விரும்புவாங்க. பட் க்ரோத் கம்ஸ் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ அந்த அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் வரதும் இவங்க பண்ணணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து பார்த்திங்கன்னா, தே ஆர் வெரி ஐடியலிஸ்டிக். சம்டைம்ஸ் இவங்க வந்து இவங்களோட ஐடியாஸ்லாம், என்னோட ஐடியாஸ் இது தான் அப்படின்றத இவங்க மீதி பேர்கிட்ட வந்து அதை திணிக்கும்போது, தே வில் கெட் ரிப்பெல்ட். என்ன இவங்க, இவங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கோ அதை மட்டுமே சொல்கிறாங்களே அப்படின்னா அதுக்காக ரிப்பெல் பண்ணுவாங்க. ஸோ அகெயின் தே ஹாவ் டு டேக் கேர் இவங்களோட ஐடியாலஜிஸ், இவங்களோட யூனோ தர்மிக் இன்ஜஸ்டிஸ் எல்லாம் இட் இஸ் தேர், பட் இட் ஷுடன்ட் இம்பேக்ட் அதர்ஸ் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து இவங்க பார்த்துக்கணும். அண்ட் அட் த சேம் டைம், சி இவங்க எப்போவுமே டவுனில் இருக்கிற ஒரு விஷயத்த மேலே வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, ஸோ தே கைண்ட் ஆஃப் ஃபர்கெட் அபவுட் தெம்செல்ஸ். ஸோ அவங்களுக்கு அந்த சேலஞ்ச் வேணுமா, இதை நம்ம எடுத்து பண்ணணுமா, ஏன்னா நம்ம இதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமே அப்படின்ற அந்த சேலஞ்சஸை முதல்ல நீங்கள் வந்து க்வெஷ்சன் பண்ண ஆரம்பிக்கணும் பிஃபோர் ஈவன் யூ ஸ்டார்ட் டு டூ ஹார்ட் ஒர்க் தேர். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் புனர்பூசம் நட்சத்திரம், அண்ட் ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ ஆஸ் குட். டூ சப்ஸ்கிரைப். எங்கள் ஜெம் ஸ்டோன்ஸை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட் ஜஸ்ட் சப்ஸ்கிரைபிங், டூ கமெண்ட். யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் போடுறா, அண்ட் விச் இஸ் ஆல்சோ தாட் ப்ரொவோக்கிங், அண்ட் யூனோ உங்களுக்கு நீங்கள் புனர்பூசமாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் யூனோ எந்த கமெண்ட்ஸ்க்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வருது, நிறைய என்கேஜ்மெண்ட் அண்ட் லைக்ஸ், விச் பீப்புள் லைக் அப்படின்னு பார்த்து, அது எல்லாத்துக்குமே தான் எல்லா பாயிண்ட்ஸும் சேர்த்து தான் நாங்கள் அந்த ஸ்பெஷல் சப்ஸ்கிரைபர் சூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.